சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் சாலையை மறித்து வங்கதேசத்தினர் தொழுகை. முந்திரி ஆலை தொழிலாளி மரணம், நீதி கேட்டு பாஜக அஸ்வத்தாமன் போராட்டம். பாஜக தலைவர் ஹெச் ராஜா கருத்துக்கு தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் ஆதரவு. விடுதலை போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு ரத்தா, குமுறும் வாரிசுகள். மதவெறியை தூண்டி பயங்கரவாதிகளை உருவாக்கும் பாகிஸ்தான். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நம்பி நாராயணன். வணக்கம் திரு நம்பி நாராயணன். வணக்கம். சமீபத்தில் நீதி அரசர் தண்டபாணி ஒரு கருத்து சொல்லியிருந்தார், ஒரு உத்தரவு கூட சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தமிழக அரசு இந்த வெளி நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களை கண்காணிக்க ஒரு தனி பிரிவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தேடுதல் வேட்டைலாம் நடத்துகிறாங்க. ஒரு 30 பேர் கைது பண்ண, வங்கதேசனை கைது பண்ண சம்பவம்லாம் பார்த்தோம். நேற்றுக்கு ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டின்ற கிராமத்தில் குறிப்பாக சில இந்துக்கள் கடை முன்னாலே வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்த கடை வாசலில் தொழுகை நடத்தியிருக்காங்க. தொழுகை நடத்தின உடனே அங்கேருந்து ஒரு 5 அடி தள்ளி போய் அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் கோயில், அங்கே கோயில் வாசல்லையும் அவங்க தொழுகை நடத்தியிருக்காங்க. இதை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்பினர், அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து கடைகள் நடத்தக்கூடியவங்களாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உடனே காவல்துறை அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து இந்த தொழுகை பண்ணுறவங்கள கைது பண்ணி காவல்துறைக்கு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி போகிறாங்க. சரி, இவங்க இது கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உடனே இந்த அமைப்புகள் போராட்டம் பண்ணவங்கள போய் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உடனே இவங்க வந்து இல்லை இல்லை, நீங்கள் வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரே ஒரு போராட்டம், ஒரு காவல்துறையை சுற்றி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினோடனே சரின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் நாங்கள் திரும்ப விசாரிச்சுட்டு வரோம்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க. விசாரித்து ஒரு 2 பேர் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா அவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களாக இருக்காங்க. ஆனால் அங்கே தொழுகை நடத்தியவங்க தமிழே பேச தெரியாதவங்க, ஒரு வங்கதேச இஸ்லாமியர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காவல்துறையினர் போயிட்டு வேறு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய அமைப்பினர் காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இதை மேலும் விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நவநீதன், முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள்னு சொல்லிட்டீங்க, அதாவது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு முதல்ல தெளிவாக சொல்லிட்டீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அந்நிய ஊடுருவல்காரர்கள் குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறவங்க கோயம்புத்தூரில் திருப்பூரில் எக்கச்சக்கமாக இருக்காங்கங்கிறத நாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த சிஐஏ வந்த பிறகு அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும், அவர்கள் எத்தனை விதமாக தூண்டிவிட்டாங்க, அதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இப்போது நீதி அரசர் தண்டபாணியினுடைய குறிப்பு, அதாவது அப்சர்வேஷன், அதனால் குறிப்பு என்ற வார்த்தையை சொல்கிறேன். அரசாங்கம் அவர்களை ஒழுங்காக கண்காணிக்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அது போதாது என்று சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து ஒரு 30-35 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஈரோடில் நடந்த சம்பவம் பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் வித்தியாசமாக இருக்குன்னா, தொழுகை வெள்ளிக்கிழமை நடத்தினா எனக்கு புரியுது. நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் லீவ் விட்டாச்சு, எல்லாத்துக்கும் எல்லா வழிபாட்டு தலங்கத்துக்கும் லீவ் விட்டாச்சு, வேறு யாரும் போராடுற மாதிரி தெரியலை. ஒரு 2 பேர் மெனக்கிட்டு நடு ரோட்டில் உட்கார்ந்து தொழுகை பண்ணுகிறார்கள்னா, இவங்க ஏதோ ஒரு கழகத்தை விளைவிப்பதற்காக தொழுகை பண்ணுகிறார்கள்னு அர்த்தம். சரி, ஒரு இடத்துல தொழுகை பண்ணால் பரவாயில்ல, ஒரு இடத்துல தொழுகை பண்ணிவிட்டு திருப்பி பைக்கில் போகிறாங்க, இன்னொரு இடத்துல தொழுகை பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல தொழுகை பண்ணுறாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ஏதோ ஒரு தரப்புட்டந்து தகராறை உருவாக்குவதற்காக, கலவரத்தை உருவாக்குவதற்காக தொழுகை பண்ணியிருக்கிறார்கள்னு தான் நமக்கு தெரிய வருது. இதில் சிலரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 4 பேரில் 2 பேர் நீங்கள் சொல்கிற தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள், 2 பேர் பங்களாதேஷிக்காரங்கன்னு தெரியுது. இப்போது இந்த பங்களாதேஷிக்காரங்களை ஏன் விட்டு வைக்கிறாங்க, எனக்கு அது புரியவே இல்லை. வழக்குன்னு வந்தால் இப்போ சிஐஏ வழக்கு வந்தது, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள்லாம் நம்ம டெல்லியில் உள்ளத்துக்கு போட்டோம், அவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்தோம், அவங்க போக வேண்டாம்னு தடை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் குறிப்பாக ஈரோட்டில், இப்போது திருப்பூரில் அரெஸ்ட் ஆனதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஈரோட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? ரொம்ப பிரச்சனை, ரொம்ப தெளிவாக இருந்து சொல்கிறதா இருந்தால், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தமிழக அரசினுடைய காவல்துறையாக இல்லை,
திமுக கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையாக இருக்கிறது. ஆகையினால தான் இவங்களால் இவ்வளோ தைரியமாக தப்பு பண்ண முடியுது. இப்போ இந்து முன்னணி இதை கையில் எடுத்திருக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறது, ஆகையினால ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செய்தி, சாதாரண செய்தி. ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்பதைத்தான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இது வந்து ஒரு சின்ன விஷயமாக நான் பார்க்கல. ஈரோட்டில் நடந்த மாதிரி இன்னும் பல இடத்துல நடக்கலாம். கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகள் நடைபெறலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று ஆப்சர்வேஷன் வந்திருக்கு, அதுலேருந்து திசை திருப்பத்துக்கு கூட இதையெல்லாம் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சு எப்போ சிஏஏக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் பாருங்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அசம்பிளியில் சிஏஏக்கு ஆதரவாக சிஏக்கு எதிராக தீர்மானம் போடுகிறார்கள், அப்போ எப்படி இதை சரி பண்ண முடியும்? ஒன்று ஒன்று கான்ட்ரவர்சி தானே. ஆகையினால் இதில் தமிழக அரசையும் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது, அந்த காவல்துறையையும் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது, ஹிந்தி விழிப்புணர்வை பாராட்ட வேண்டியிருக்கிறது. இந்த மூணு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இது கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த தேதியில் 29 செப்டம்பர் தான் இமாம் அலி, அதாவது கோயம்புத்தூர் பிளாஸ்ட் கூட ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பிளாஸ்ட் கூட சம்பந்தப்பட்ட இமாம் அலியை என்கவுண்டரில் மதுரையில் காவல்துறை சுட்டு கொண்டனர். இமாம் அலி ஏற்கனவே மேலூரில் அரெஸ்ட் ஆகி திருப்பி தப்பிச்சு போய் அந்த கதை பெரிய கதை, அதுக்குள்ளே நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏற்கனவே இமாம் அலி செத்து போனதினாலே கொண்டாட வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் கொடுத்து கடந்த 4-5 வருஷமாகவே எல்லா இடத்துலையும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் ஈரோட்டில் இதை ஆரம்பித்து வைக்கிறார். மதுரை அமைதியாக இருக்குது, கோயம்புத்தூர் அமைதியாக இருக்குது, திருப்பூர் அமைதியாக இருக்கும்போது ஈரோட்டில் ஒரு ஆள் ஆரம்பிக்கிறான்னா திருப்பி எங்கேயோ ஒரு இடத்துல பற்ற வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அதனால் அரசாங்கம் இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணது போதாது, இந்த பங்களாதேஷிகளையும் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறது போதாது, இவர்களை தண்டிக்க வேண்டும், டிபோர்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மண்ணில் தண்டித்தால்தான் இதற்கான தீர்வு வரும். கடலூர் எம்பி ரமேஷ் அவர் ஒரு முந்திரி ஆலை தொழிற்சாலை நடத்திட்டு வர்றாரு. அந்த முந்திரி தொழிற்சாலையில் கோவிந்தராஜ் என்பவர் ஒரு சூப்பர்வைசராக ஒரு கடந்த ஒரு 7 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. சமீபத்தில் இந்த கோவிந்தராஜ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. காவல்துறை எப்பவும் போல் அது என்ன சொல்லிட்டாரு, அது வேறு ஏதோ ஒரு ரீசனால் இறந்து அன்நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கோவிந்தராஜுடைய மகன் என்ன சொல்கிறாரு, இது வந்து அப்படி கிடையாது, என்னுடைய அப்பா கடந்த 1 வருடமாக அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நீதி கேட்டு அவர் போராட்டம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர் தாக்கப்பட்டிருக்காரு, கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறார். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, போன சீன தொற்று முதல் அலையில் என்ன இருக்கு, ஃபேக்ட்ரி லாக்டவுன் இருக்கும்போது இவங்க கேட்டிருக்காங்க, சம்பளம்லாம் தரலையே எங்களுக்கு வந்து சம்பளம் ஒன்றுனு சொல்லி நீதி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து உடன்படவில்லை. அதே மாதிரி தொடர்ந்து ஊதிய உயர்வெல்லாம் கேட்டு இவர் கோவிந்தராஜன்றவர் அந்த போராட்டத்தை நடத்திருக்கார். அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் கூட நடந்து தோல்வி அடைந்திருக்கு. இது நடக்கிற பட்சத்தில் இந்த பேக்ரவுண்டில் தான் அவர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கேஸை பிஜேபியுடைய மாநில வழக்கறிஞர் அணியுடைய செயலாளர் திரு அஸ்வத்தாமன் எடுத்திருக்காரு. அவர் வந்து நேஷ்னல் லேபர் கமிஷன் கிட்ட இந்த கேஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது டீட்டெயில்டாக விசாரணை நடத்த வேண்டும், இதற்கு பின்னாடி என்ன சம்பவங்கள் இருக்குன்றது விசாரணை நடத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அஸ்வத்தாமனுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தனி ஒரு ஆளாக இந்த கேஸை எடுத்து இப்போ டெல்லி வரை கொண்டு போய் நேஷ்னல் லேபர் கமிஷனில், அதாவது தேசிய தொழிலாளர் ஆணையத்தில் இதை புகார் பண்ணியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர் கூட முழுமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். கோவிந்தராஜ் வந்து 7 வருஷமாக அங்கே வேலை பார்த்தாருங்கிறத விட சிறந்த தொழிலாளியாக இருந்ததன் காரணமாக அவருக்கு இந்த முதலாளி, அதாவது திமுகவுடைய எம்பியை பாராட்டு தெரிவித்து ஷால் போடுற ஃபோட்டோவை அவங்க வீட்டில் அஸ்வத்தாமன்ட்ட கொடுக்குறாங்க. என்ன இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் கேட்ட ஊதிய உயர்வுலாம் கேட்கல, கொரோனா காலத்துக்கான தங்களுடைய இழப்பீடுகளைத்தான் கேட்டார்கள், ஊதியத்தை கேட்கல. ஒரு சின்ன ஃபேக்ட்ரின்னு சொல்லி, சின்ன ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, எல்லாமே நிறைய அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்ந்த ஃபேக்ட்ரி தான். இதன் காரணமாக அவர் அழித்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படித்தான் நம்ம சந்தேகப்பட முடியுது. நீங்கள் சொன்னீங்க அன்நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க.
எந்த அன்னாச்சுரலிடத்தையும் வந்து போலீஸ் வந்து விசாரணை இல்லாமல் டிஸ்பேஸ் பண்ண முடியாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இவங்க அன்னைக்கு அவரை நல்லா அடிச்சிருக்கிறாங்க. அடித்த உடனே இவருடைய உடல்நிலை ஒரு மாதிரி ஆன உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. என்ன சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, இவர் முந்திரி மூட்டையை திருடிட்டார். முந்திரி மூட்டையை திருட வேண்டிய அவசியம் இல்லை, முந்திரி மூட்டையை திருடினா நீங்கள் போலீஸில் கொண்டு கொடுக்கலாம். போலீஸ் திருப்பி என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் இவரை இவ்வளோ தூரம் அடித்து கொண்டு வந்தது தப்பு, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க போகிறதுக்கு பதிலாக திருப்பி அந்த கோபத்தில் திருப்பி அவரை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவர் பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அப்பா இறந்து போயிட்டார், என்ன டெத்துன்னு தெரியலை, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிங்க, நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு காதுக்கு வந்து செய்தி. அப்போது இது ரொம்ப தெளிவான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ஒருவரால் அவருடைய மொத்த கோஷ்டி பண்ணியிருக்கிற கொலை என்று தான் நாம் என்ன பண்ணுவோம். இப்போ திமுக என்ன பண்ணணும், உடனடியாக அந்த எம்பி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இல்லை காவல்துறை அவர் மீத நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா திமுக என்றைக்குமே தொழிலாளர் பக்கம் இருக்காது. இப்போது கீழவன்மணி வந்தது, கீழவன்மணியில் என்ன இப்போ யார் பக்கம் சப்போர்ட் பண்ணினாங்க? நீங்கள் ராம்சாமி நாயக்கருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது, அன்றைக்கு திமுக யார் பக்கம் இருந்தாங்க? யாரும் பாதிக்கப்பட்டவர் பக்கம் இல்லவே இல்லையே. இன்றைக்கும் திமுக என்பது நீங்கள் பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் பார்த்தா போதுமா, இன்றைக்கி எல்லாருமே அந்த மேட்டுக்குடித்தனம் என்பது திமுகலேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமலே இருக்காது. ஆகையினால இந்த எம்பியாக இருக்கிற ஒருவரனுடைய மேட்டுக்குடித்தனம் தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்திருக்குங்கிறதான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால அஸ்வத்தாமனுடைய இந்த முறையீடை தேர்தல், அதாவது லேபர் கமிஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் லேபர் கமிஷனில் நாம் முறையிட வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னா, சாதாரண தமிழ்நாட்டில் போலீஸ் இதை பற்றி எடுக்க போகிறதில்லை. சரி, அப்போ போலீஸ் எடுக்கலைன்னா வேறு யாரை எடுக்க வைக்க முடியும்? ஒரு சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் லேபர் கமிஷனில் நீங்கள் புகார் கொடுத்து லேபர் கமிஷன் ரெஃபர் பண்ணி எங்களுக்கு விசாரித்து சொல்லலைன்னா சொல்லலைன்னா சிபிஐ விசாரணை வரப்போறதில்லை. ஆகையினால இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வந்தாக வேண்டும். சிபிஐ விசாரணை வரும்போது இந்த கொலையாளி யாருன்னா நமக்கு தெரிஞ்சிட போகுது, அதுக்கான எத்தனை தடயங்கள் என்னென்ன மாற்றம் இருந்தாலும் பார்க்கலாம். ஆகையினால இந்த கொலை விசாரணையில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்து அந்த எம்பியை குற்றவாளி கூண்டில் நிறுத்துற கூண்டல் இல்லை, தண்டிக்கப்படம் வரவை நிறுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய. சமீபத்தில் தமிழக பாஜக ஹெச் ராஜா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கரெக்டான சரியான தேசியத்துக்கு ஆதரவான சில விஷயங்களை கேள்வி எழுப்புறாரு, பேசவும் பேசுகிறாரு. அதை உடனே கண்டித்து சில லெட்டர் பேடு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்லாம் நாங்கள் இதை வந்து கண்டிக்கிறோம், அவர் வந்து இந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அப்புறம் அவங்களாம் சேர்ந்து நாங்கள் வந்து இனிமேல் புறக்கணிப்போம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மாறாக தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் எச் ராஜாவுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்க வரவேற்றிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹெச் ராஜாவினுடைய அந்த பேச்சை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய அசோசியேஷனும் கண்டித்திருக்கிறது. அதாவது நீங்கள் லெட்டர் பேட் அசோசியேஷன் சொல்கிற மாதிரி நான் நினைக்கலை. ஏன்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யார் கையில் இருக்குன்னு சொன்னால், அந்த மீடியாவுடைய எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய அசோசியேஷன் எல்லாம் இடதுசாரிகள் கையிலையும் திராவிட கழகத்தினுடைய கையிலையும் பிரிவினைவாதிகள் கையிலையும் தான் இருக்குது. நீங்கள் மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்க, எல்லா வாரம் ஒரு தடவை நீங்கள் அவங்களுக்காக ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, அவங்களுக்காக ஒரு சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தெரியும் என்னென்ன நேரேட்டிவ் பில்டப் பண்ணணுங்கிறத அவங்களுடைய வாரந்தரும் முயற்சி பண்ணுகிறார்கள். அந்தபடி தான் இந்த ஒரு கார்டல், இந்த ஆங்கர்ஸுக்குள்ளே ஒரு கார்டல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று போல ஒரே நேரத்தில் எல்லா சர்ச்சைகளும் டிவியில் நடக்கும். ஆகையினால இந்த கூட்டம் தான் ஹெச் ராஜாவுடைய வார்த்தைகளை கண்டனம் செய்திருக்கிறது. மாறாக தேசிய ஊடகவியலாளர் சங்கம் வரவேற்றிருக்கிறது. இதிலேருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா,
தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ரொம்ப தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் நம்ம ஜெயகிருஷ்ணன் இருக்கிறார், தேவநாதன் இருக்கிறார், இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அதில் தேவநாதன் ஹானரரி பிரசிடெண்டாக இருக்கிறார். ரொம்ப தெளிவாக ஹெச் ராஜா குறிப்பிட்ட ஜேர்னலிஸ்டை தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ராஜாவினுடைய வீடியோவை பார்த்தா தெரியும், அவர் தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடிய என்ற ஒரு அப்ஜெக்டிவ் ஒன்று சேர்க்கிறார். சேர்த்துட்டு தான் சொல்கிறாரு, இவங்களை தான் நான் ப்ரெஸ்டிடியூட்னு சொல்கிறேன். இந்த ப்ரெஸ்டிடியூடுங்கிற வார்த்தையே முத முதல்ல நம்ம பார்த்தோன்னா விகே சிங் தான் ஆரம்பித்து வச்சார்னு வச்சிங்களேன், அதுலேருந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒன்றும் பெரிய நான் ஒன்றும் தவறான வார்த்தைகள் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை உண்டு, வெர்பல் ப்ராஸ்டிடியூட் என்று சொல்வார்கள், வார்த்தை வியாபாரிகள், வார்த்தை விபச்சாரிகள், இவர்களெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஊடகத்துறையில் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. கவர் வாங்கிட்டு செய்தி போடுறோம்னா நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு புரியலையா? அதுதான் ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதி என்னங்க சொன்னார், நேரடியாக ரெட் லைட் ஏரியா பத்திரிகையாளர்னு தானே சொன்னாங்க. அப்போ ஆர்எஸ் பாரதி சொல்லும்போது உங்களுக்கு யாருமே நீங்கள் பொங்கலையே. சரி, எஸ்வி சேகர் சொன்னார், எஸ்வி சேகருக்கு 9-17 பேர் அவர் வீட்டில் போய் கள்ள தூக்கி எறிஞ்சிங்க. அதில் 9 பேர் ஒரே டிவியிலேருந்து போய் எறிஞ்சாங்க, நியூஸ் 18ல ஒரே ஒரு. அதில் இருக்கிற ஆள் அந்த கழுத்து தூக்கி எறிஞ்சவங்கள்லாம் இன்றைக்கி ஆங்கராக இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எஸ்வி சேகர் வீட்டில் உங்களால் கல்லறிய முடியும்னா, ராஜா மேலே உங்களால் தீர்மானம் நிறைவேற்ற முடியுமானால், ஏன் ஆர்எஸ் பாரதி சொல்லும்போது ஏன் கையை கட்டிட்டு வாயை பொத்திக்கிட்டு வாழை சுருக்கிட்டு இருந்தீங்க? விஜயகாந்த், அவர் விஜயகாந்த் காரு துப்பினாரே, தூ தூ அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்ன பண்ணாங்க, டெல்லியில வந்து சேர் அடிக்க போயிட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆகையினால அதாவது இவர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்ணுகிறார்கள். அதாவது ராஜானா பேசிடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தமாக யாரும் பேசிடக்கூடாது, பேசினா உடனே உடனே ஊடகவியலாளருக்கு ஆபத்து ஆபத்து. ஒரு ஆபத்தும் இல்லை, இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் இவங்களால் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியுது. ராஜாவுக்கு ராஜா தப்பாகவே பேசவில்லைங்கிறதான் என்னோட அபிப்பிராயம். கொஞ்சம் வார்த்தை கடுமையை நினச்சிருந்தா அது கடுமையான வார்த்தைகள் சம்மந்தப்பட்டவங்க தான் பேசணும். யாரும் யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதே நான் ஏற்றுக்கிறது இல்லைங்க. அவர் என்னை புண்படுத்தி விட்டார், இவர் என்னை புண்படுத்தி விட்டார். ஜனநாயகத்தில் அவங்க அவங்க கருத்து சொல்லுவாங்க. ஒரு மேடையில் எத்தனை பேர் இத்தனை மாதிரி பேசுகிறாங்க. ஆகையினால இந்த மாதிரி கும்மி அடிக்கிறதுங்கிறது இந்த திராவிட கலாச்சாரத்தில் கூடிக்கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் ராஜா மீது யார் வழக்கு போடுகிறார்களோ அவர்கள் தான் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தான் உண்மையை திரிக்கிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் தேசிய ஊடகவியலாளர் சங்கத்தை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக அதனுடைய பொதுச்செயலாளர் நம்முடைய ஜெயகிருஷ்ணனுக்கு என்னுடைய பாராட்டு. சமீபத்தில் தமிழ் சிற்றரசு பல தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க, சிஏஏ எதிர்ப்பு தீர்மானம், நீட் எதிர்ப்பு தீர்மானம். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுதந்திர தியாகிகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. அது யாருக்குமே தெரியல, அது நேற்றுக்கு தான் வெளிச்சத்தில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, நாகர்கோவிலில் ஒரு தியாகியோடய வாரிசு, அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டா, தியாகிகளுக்கான கோட்டா அங்கே அந்த ட்ராப் டவுன்லேயே இல்லை, அதிர்ச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வைக்க இருந்திருக்கு. கவர்மெண்ட்டில் எப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டில் 4 சீட்டும், அக்ரிகல்ச்சரில் 1 சீட்டும் இந்த தியாகிகளுக்கோட வாரிசுகளுக்கு ஒதுக்கப்படும். அது சமீபத்தில் ரத்து பண்ணியிருக்காங்க தமிழக சிற்றரசு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எங்களுக்கு சுதந்திரமே வேண்டாம், பிரிட்டிஷ்காரன் இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் ஆளுஞ்சிருச்சு. ஆகையினால இதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக நான் பார்க்கவே இல்லை. இந்த நாட்டுக்கு போராடினவங்களை பற்றி அவங்க எது கவலைப்படணும்? கவலைப்படக்கூடிய ஆட்சி இருந்தால் தானே கவலைப்படணும். அவங்களுக்கு வந்து 3% முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியுமா, 3% கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுக்க முடியுமா? வேறு இப்போது தமிழகத்தில் இந்த 10% அதை ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? ஏற்றுக்கலையே. இதர வகுப்பில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்குவங்களுக்கு தமிழ்நாடு ஏற்றுருக்கா? ஏற்றுக்கலையே. ஆகையினால இந்த தமிழ்நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் பிளாக் ஒன்று இந்த தமிழக அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிறது.
அந்த மெண்டல் பிளாக்ல திமுகவுக்கு குறிப்பாக சுதந்திரம்ங்கிற வார்த்தைக்கே எதிராக இருக்கிற ஒரு கட்சியில போய் இவங்க எடுத்துட்டா என்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ஊருக்கு தெரியாம எடுத்துக்கிறாங்கங்கறதான் இது கண்டனத்துக்குரியதுங்கிறத மாட்டுக்கிறது கிடையாது அது ஊருக்கு தெரியாம உருகி விட்டுக்கிறார்கள்ங்கறதான் பார்க்கணும் அது நாகரோயில் இல்ல குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான தியாகிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இடம் அங்கேருந்து ஒருத்தர் பண்ணுறதுனால ஏற்கனவே அவர் முதல் பொண்ணுக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஏதோ சின்ன மார்க்கில் அவங்க விட்டுருக்குறாங்க அந்த கோட்டாவில் இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு ட்ரை பண்ணும்போது இப்போ தெரிய வருகிறது அப்போது இந்த அரசாங்கம் இப்போ தியாகிகளுக்கான இடஒதுக்கீடு எடுத்ததுனால ஒரு ஓட்டும் குறைய போகிறது இல்லை சித்தான் எதிர்த்து போகிறேன் ஓட்டு வர்ற இடத்துல தாங்க நான் பார்க்க முடியும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் நான் பார்க்க முடியும் நான் 1 இயருக்கு 10% கொடுக்க முடியுமா நான் கொடுக்க முடியும் நான் இவங்களுக்கு கொடுக்க முடியுமா 3% இவங்களுக்கு கொடுக்க முடியுமா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் தாயெல்லாம் ஒரு ஓட் பேங்காங்க அவங்களெல்லாம் நாங்கள் மதிக்கணுமாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இது ரொம்ப அபத்தமான கண்டிக்கத்தக்க ஆபத்தான எண்ணம் உடனடியாக அவர் இது சம்பந்தமான வழக்கு பதிவு பண்ணுகிறார் தேசிய சக்திகள் அவருக்கு கூட இருந்து இதை மீட்டுக் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இல்லை நீங்கள் தியாகிகள்னு சொல்லும்போது இந்த சுதந்திர தின உரையில் அவர் ராமசாமி நாயக்கரை தியாகி போராட்ட தியாகின்னு சொல்லியிருக்காரு தமிழ் சிற்றரசு முதல்வர் பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய அரசாங்கமே கூட இவங்க அனுப்பின ஒரு பட்டியலை வச்சு ராமசாமி நாயக்கர் அண்ணாதுரையெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு தெரியும் ஆகையினால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்திலிருந்து இதை எதிர்த்து நாம் வந்து அவங்களுக்கு ஒரு கடிதமும் அனுப்பியிருக்கிறோம் அந்த கடிதத்தினுடைய காப்பி வந்து மினிஸ்டர் எல்முருகனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நம்மளுடைய அண்ணாமலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு நம்ம சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அதாவது இன்றைக்கி கூட்டத்தோடு கும்மாளம் போடுறதுக்கு இவர்களெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள்னு பார்த்தா அப்புறம் நாளைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் இந்த மொழிப்போர் தியாகின்னு ஒரு பென்ஷன் கொடுத்துட்டு தான் அது ஒரு அந்த கதைக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை ஆகையினால நாம் சரியாக இருந்தால் அரசாங்கம் சரியாக இருக்கும் அதுக்கு வேத விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம் நல்லதாக ஒரு செயல்படுத்தியிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதை பாராட்டுகிறேன் நேற்றுக்கு இந்திய இராணுவம் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாகிஸ்தான் மிலிட்டன் ஒரு பயங்கரவாதி இளைஞரை கைது பண்ணி அவனுடைய வீடியோ வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் பேசக்கூடியவர் அலி பாபர் என்கிற ஒரு இளைஞன் செப்டம்பர் 18 இந்திய இராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்களையும் களையெடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நேற்றுக்கு நடந்த ஆப்ரேஷனில் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டான் இந்த அலி பாபரை கைது பண்ணியிருக்காங்க அவன் நேற்றுக்கு வீடியோ ஒரு இந்திய இராணுவம் ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறான்னா எங்களை வந்து தப்பாக வழி நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம் ஏன்னா எங்ககிட்ட சொல்லும்போது வந்து ரத்த காட்டறி மாதிரி இந்திய இராணுவம் நடந்து கொள்கிறது அங்கே வந்து அமைதியே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அப்படின்லாம் சொல்லி எங்களை வந்து மூளைச்சலவை செய்து எங்களை இந்தியாவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க குறிப்பாக அவரில் என்ன சொல்கிறாரு லக்ஷரி தொய்பா அமைப்போட எங்களை வந்து தொடர்பு படுத்தி எங்களுக்கு ஆயுத பயிற்சியெலாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆயுத பயிற்சியெல்லாம் முடித்து ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் இராணுவம் இவங்கெல்லாம் சேர்ந்தால் எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்னென்னா தன்னை வந்து தன் தாயிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க மேலும் அவரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே இந்த இதில் இருக்கேன் இந்த கஸ்டடியில் இருக்கும்போது எனக்கு வந்து 5 நேரமும் தொழுகைக்கான அழைப்பு கேட்குற ஒலி கேட்குது இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்கிறது காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் 370 நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் முழு அமைதி திரும்பி இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்றைக்கி இடஒதுக்கீடு வந்திருக்கிறது வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கிறது ஏன் முதல் முதல்ல அங்கே தூர்தர்ஷனுக்கு நிலம் கொடுத்து பெரிய டிரான்ஸ்மிட்டர் ஆரம்பித்து அழகான பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லா அரசு திட்டங்களெல்லாம் எல்லாரையும் போய் சேர ஆரம்பிச்சிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் ஊடுருவல் நிற்கவில்லை இந்த செய்தி எதை காமிக்குதுன்னா பாகிஸ்தானுடைய முயற்சி இன்னும் நின்றுவிடவில்லைங்கிறதான் காமிக்குது இப்போ தான் ஐநாவில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்க அதை பற்றி யாருக்கும் வெட்கமில்லை மாதிரி ஏன்னா அவங்களுக்கு சர்வைவல்ங்கிறது காஷ்மீர்னு ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கு சர்வைவல்னு ஒன்று இல்லை ஆகையினால அந்த ஊடுருவல் நிற்கவில்லைங்கிறதும் முதல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து நம்மளுடைய
உளவுத்துறைக்கு நாம் பாராட்டு தெரிவிக்கணும். ஆகினால் அலட்சியமாக இருந்து விடவில்லை. இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்தி போகிறது, செப்டம்பரில் இத்தனை பேர் ஊடுருவி இருக்கிறார்கள். ஆகினால அதை பற்றி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த தம்பி சொல்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஏற்கனவே உள்ளே வந்தவர்களெல்லாம் இப்படி தான் வந்தாங்க. அப்படி வந்தவர்களெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள, இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கிற சொந்த காஷ்மீரி இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். இந்திய காஷ்மீரி, இந்திய முஸ்லீம்கள் இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க 370 போன பிறகு. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு அது புரியவில்லை. இப்போ இது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அது புரிந்துவிடும். ஆனால் நம்ம பொறுத்தளவில் பாகிஸ்தான் இதை நிறுத்த போகிறதே இல்லை. ஏனென்றால் நான் திருப்பி திருப்பி இதே டிவியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஆன்டி இந்தியன் என்று ஒரு அஜெண்டா இல்லாமல் தெர் இஸ் நோ சர்வைவல் ஃபார் பாகிஸ்தான். ஆனால் ஆன்டி பாகிஸ்தான் என்று ஒரு அஜெண்டா இல்லாமல் இந்தியா இருந்து கொண்டே இருக்க முடியும்? ஆகையினால் காஷ்மீர் என்பது அவங்கள் அஜெண்டாவில் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கான முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உளவுத்துறை பொறுத்தளவில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதை இந்த அரசாங்கம் செவ்வனை செய்திருக்கிறது. அரசாங்கத்தை நம்ம பாராட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இது ஒரு நார்மல் செய்தியாக மட்டும் பார்த்துவிட முடியாது. ஆகையினால நாம் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே மெசேஜ். பாகிஸ்தான்லேருந்து தூண்டி விடுறதை தான் இங்கே தமிழகத்திலையும் இதர ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ஸ்லையும் இஸ்லாமியர்களும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதை தான் பண்ணிகிட்ருக்கு. காங்கிரஸ் கட்சி இப்போது கன்னியாகுமரை கட்சி வச்சதற்கு யார் இருந்தாலும் காஷ்மீர் லிபரேஷன் பேசினாலும் ஜேஎன்யூவில் வந்து காஷ்மீருக்கு குடியேற்றணும், சுதந்திர குடியேற்றணும்னு சொன்னாலும் சிபிஎம்மில் போயிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறாரு. இந்த 370 இப்போ தான் முதல் தடவையாக நாங்கள் அதை பற்றி வாய் பேசாமல் இருந்திருக்கு காஷ்மீர் காங்கிரஸ் கட்சி. ஆனால் மொத்த இந்தியாவிலையும் இதே பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜமாத்துகள் செய்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவு தான் சிஐஏ போராட்டம், அதன் விளைவு தான் இந்த விவசாயத்துக்கு எதிரான போராட்டம், அதன் விளைவு தான் மற்ற எங்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு திருப்தியாக இல்லை திருப்தியாக இல்லைங்கிற ஒரு போராட்டம். ஆகையினால இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நாம் பாகிஸ்தானில் மட்டும்தான் இங்கே அங்கேருந்தான் இல்லைன்னு புரிந்து கொள்ளாமல் இந்த பேட்டர்ன் யூனிவர்சலாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு எங்கெங்கே இஸ்லாமியர்களுக்கும் அங்கே அவர்களுக்கு திருப்தியாக இல்லை என்று ஒரு பேட்டர்ன் விதைக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியும் இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு நம்பி நாராயணன், இன்று வந்து கருத்து கூறியமைக்கு நன்றி. நன்றி நான். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you.